நம்ம இன்னர் யூனிட்டி பார்த்தோம், யூனியன். இன்னர் யூனியனுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி ஃபார்மில் ரெண்டும் மேல் ஃபீமேல் ஒன்றாகும்னு பார்த்தோம். அப்போது ஃபஸ்ட்டு இது ஃபெமினைனுக்கு தான் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். ஃபெமினைனுக்குள்ளே மேஸ்குலைன் வரும், இன்யான் தேரி படியே. ஃபெமினைனுக்குள்ளே மேஸ்குலைனும் மேஸ்குலைனுக்குள்ளே ஃபெமினைனும் இருக்குது. மேஸ்குலைனுக்குள்ளே சின்னதாக ஃபெமினைனும் ஃபெமினைனுக்குள்ளே சின்னதாக மேஸ்குலைனும் இருக்குது. அந்த சின்னதாக மேஸ்குலைன் ஃபெமினைனுக்கு வந்த பிறகு கொஞ்ச நாளில் அது ஃபுல்லாக பரவிடுது. அப்போது அந்த பெருசாக இருக்கிற மேஸ்க ஃபெமினைன் வெளியில் வந்துடுது. அப்போது இங்கே மேஸ்குலைன் இருக்குது. இப்போது இந்த ரியலாக 3D இருக்க ஃபெமினைனுக்குள்ளே இருக்கிற மேஸ்குலைன் எனர்ஜி ஃபுல்லாக விரைவிடுது. அப்போ நம்ம பார்க்குறப்போ அந்த மேஸ்குலைன் இன்னர் ஒர்க் பண்ணது வெளியில் இருக்கிற 3D இருக்க மேஸ்குலைன் பார்த்து அது அப்போ ஹீல் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம ஃபெமினைன் உடம்புல இருந்து மேஸ்குலைனை பார்க்குறப்ப நம்ம ஃபெமினைன் ஏற்கனவே இன்னர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் அடுத்தவங்களுக்கு இன்னர் ஒர்க் நம்ம பண்ண மாட்டோம், நமக்கு பண்ண தெரியாது. அடுத்தவங்க நம்மக்கிட்ட பழகும் போதும் நம்ம அவங்கள மொத்தமாக தான் பார்ப்போம். மொத்தமாக வேணால் மனசாக பார்க்கலாம், அன்மாவாக பார்க்கலான்றப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ட்ரிகர்ஸ் அதிகமாகும், ரிஃப்ளெக்ஸ் அதிகமாகும். அதனால் நம்ம அடுத்தவங்களை பார்க்குறப்ப மறுபடியும் நமக்கு ரிஃப்ளெக்ஸ் தூண்டப்படும். ஆனால் நமக்குள்ளே அந்த மேஸ்குலைன் எனர்ஜி வந்த பிறகு அது வெளியில் இருக்கிற 3D இருக்க தன்னோட மேஸ்குலைனை பார்த்து அதனோட வெளியிலேருந்து வர வார்த்தைகளை ட்ரிகர்ஸு அது எங்கேருந்து வருது, பற்றறிவிலிருந்து வருதா கற்றறிவிலிருந்தால் வருதான்னு பார்த்து அது வெளியில் வரட்டும்னு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் நிற்கிற திறன் கிடைக்கும், ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிற திறன் கிடைக்கும். அப்படி வந்து வந்து இங்கேருந்து எந்த வர விஷயங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் ரிஃப்ளெக்ஸாக இல்லாததை பார்த்து அந்த ஆகாமிய கர்மா தொடர முடியாமல் அந்த எண்ணங்களாகவே வெளியே போயிடும். அப்படி கொஞ்ச நாள் போக போக உள்ளே இருக்கிற எல்லா சுருட்டி வைக்கப்பட்ட முன்னே அந்த ஃபஸ்ட்டில் நடந்ததே இன்னர் ஒர்க்கில் ஃபெமினைனுங்க அந்த மாதிரி இந்த மேஸ்குலைனில் சுருட்டி வைக்கப்பட்ட எல்லா எண்ணங்களும் வெளியில் வந்துட்டு காலி ஆகிட்டு அதுக்கப்புறம் முற்றறிவு வெளியில் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹார்ட் சக்ரா ஹீல் ஆரம்பிக்கும். ஃப்ரீக்வன்சி, ஏன்னா இங்கேருந்து எதிரில் ரிஃப்ளெக்ஸாக ஏதாவது வந்தால் தான் இங்கேருந்து வர ட்ரிக்கர்ஸுக்கு இங்கேருந்து வந்த எண்ணங்களுக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் எல்லாம் ஹை ஆகும், பீட்டாக் போகும். ஆனால் இங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க இங்கே வெறும் பார்வையாளராக இருந்து இங்கே வர்ற எண்ணங்கள் இங்கே கற்றறிவிலிருந்தும் பற்றறிவிலிருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சிட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லாதப்போ இவங்க கொடுக்குறப்ப, அதாவது ரெண்டு கை போட்டால் தான் சத்தம்ன்ற மாதிரி ஒரு கை அடிக்காமல் இருக்கப்போ இன்னொரு கையினுடைய அசைவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு ஃப்ரீக்வன்சி ஒரு நல்ல தீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பீட்டா ஃப்ரீக்வன்சிலேருந்து ஆல்ஃபா தீட்டா லெவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதுவும் நின்று டெல்டாக்கு போயிடும். அப்போ ஹார்ட் சக்ரா அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஹீல் ஆக ஆரம்பிக்கும், வூண்ட்ஸ் எல்லாம் ஹீல் ஆக ஆரம்பிக்கும், ஃபியர்ஸ் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அந்த எல்லாமே, அதை தடுக்கிற மாதிரி என்ன ஃபியர்ஸ் இருக்கோ அதனால் வர என்ன கோபங்கள் இருக்கோ அது எல்லாமே போயிடும். தனக்கு வந்து யாரும் எதிர்க்கிறவங்க இல்லை. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அட்ரினல் எப்போ ட்ரிக்கர் ஆகும், ஃபாரஸ்டில் இருக்க முனிவரை சுற்றி இருக்கிற அனிமல்ஸுக்கு ட்ரிக்கர் ஆகிறது இல்லை, அவங்க கூடவே பழகுது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து எனிமீஸ்ன்ற சிக்னல் வெளியில் வர்றதில்லை. அவங்க டெல்டா ஃப்ரீக்வன்சிலேயே முனிவர் இருக்கிறப்ப அவங்கள பார்த்துக்கிட்ட நம்மளோட எதிரியான அனிமல்ஸுக்கு தோன்றதில்லை. அதனால் அதுக்கும் ட்ரிகர் ஆகி இன்செக்யூரிட்டி ஃபீல் ஆகி இவங்கள தாக்கிறது ஆரம்பிக்கிறது இல்லை. ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருந்தாலும் சுமூகமாக இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஸ்டார்ட் ஆகும். அவங்களுக்கு இவங்க வெறுமனே அவங்கள பார்க்கறதுனால ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறப்போ அது உள்ளேருந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறப்போ இவங்களுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி இன்செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஃப்ரீக்வன்சி, ஃபியர் இல்லாத ஒரு ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட் ஆகிடுது. மூவிங் டுவேர்ட்ஸ் ஸ்டில்னஸ்ஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. விஸ்டம் அது அவங்களோட பற்றறிவு கற்றறிவெல்லாம் வெளியில் வந்துட்ட பிறகு அதுக்கெல்லாம் எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லாத பிறகு அது வந்து இன்ட்ராக்ஷனில் ஈடுபடாமல் வெறுமனே வெளி போடுறதுக்கான அனுமதியாக மட்டும் உள்ளேருந்து சுற்றி வைக்கப்பட்டதெல்லாம் வெளியில் போயிட்ட பிறகு விஸ்டம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் மையத்திலேருந்து. இப்படி தான் நம்ம ஒருத்தர் ஆன்மாவாக பார்க்குறப்போ அவங்களோட கர்மாவும் அழிய ஆரம்பிக்குது, நம்ம கூட நம்மளோட ஸ்டில்னஸும் அவங்களுக்கு கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது.
அவங்களுக்கும் திரிகால ஞானம் ஏற்பட ஆரம்பிக்கும். காஸ் அண்ட் எஃபெக்டிவ், விளைவறிந்த விழிப்பு நிலை, அயரா விழிப்பு நிலை, ஆகாமிய கர்மா ஸ்டாப் பண்ணுற சான்சஸ் எல்லாம் ஏற்படுது, ரிஃப்ளெக்ஸ் ஸ்டாப் ஆகிடுது. இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்டில்னஸ் வெளியே வர ஆரம்பிக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பழகிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம கர்மா ஸ்டாப் ஆகிறதுனால அவங்க ரிஃப்ளெக்ஸ் ஆகி நம்ம ரியாக்ட் பண்ணுறதை நிறுத்துறதுனால அவங்க தாட்ஸ் வெறுமனே செயலாகாமல் வெறும் தாட்ஸாக மட்டும் போயிடுறதுனால, அதாவது நியூக்ளியர் பாம்ப் போடுறப்போ அந்த நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் கண்டினியூ ஆகாமல் ஷாக் அப்சர்வர்ஸ் மாதிரி, அந்த நியூட்ரான் அப்சர்வர்ஸ் மாதிரி நியூட்ரான்ஸை வர வெளியில் நியூட்ரான்ஸை நம்ம எடுத்துடுறதுனால அது போய் அவங்களோட கரு மையத்தை தாக்காததுனால அந்த செயின் ரியாக்ஷன் கண்டினியூ ஆகாமல் நின்றுடுறதுனால பாம்ப் போட்டாலும் அங்கே வந்து பாம்ப் வெடிகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இது வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம மிரர் ஒர்க் பண்ணுறோன்னு சொன்னோம். நீ தீப பயிற்சி செஞ்சுட்டு உடனே அந்த மிரர் ஒர்க் பண்ணுறப்ப தான் நமக்கு இன்னர் யூனியன் எல்லாம் ஈஸியாக நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸ்டார்ட் ஆகிறப்பயே அது ஒரு 3 o'clock 2 o'clock நமக்கு முழிப்பு வர ஆரம்பித்து 3 o'clock அந்த மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நமக்கு இன்ட்யூஷன் வரும். அந்த மாதிரி வரப்போ சில வார்த்தைகளை நம்ம திரும்பி திரும்பி சொல்லிக்கிறப்போ இந்த, அதாவது மேல் ஃபீமேலன்றது தான் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிறது, இந்த எலக்ட்ரான்ஸை வந்து ஒரு ஆர்பிட்டலில் போடுவோம். இது ரெண்டுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்காது, ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குன்னு சொல்லுவோம். அது ரெண்டு எனர்ஜியும் சேர்ந்து ஒன்றாகிறது. அப்போ திரும்பி திரும்பி சில நல்ல வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருக்கிறது மூலயமா நமக்கு வெளியிலேருந்து எந்த தடங்களும் இல்லாமல் இருக்கும். நிம்மதி, மனத்தெளிவு, விழிப்புணர்வு, மகிழ்ச்சி, விளைவறிந்த விழிப்பு நிலை, தெளிவு, அயரா விழிப்புணர்வு, தன்னம்பிக்கை, பொறுமை, ரிஃப்ளெக்ஸ் தடுப்பு, ஆகாமிய கர்ம தடுப்பு, காம்னஸ், ரிலாக்ஸ், நிதானம், கடமை, நல்லெண்ணம், நல்வொழுக்கம், ஒழுக்கம் குட் ஃபார் ஆல் ஃபார் ஆல் டைம், கூர்தலரம், நல்ல செயல், நல்ல சொல், நல்ல சிந்தனை, பேரறிவு, அன்பும் கருணையும், எம்பாத் வித் லாஜிக். இதில் முக்கியமாக இதை சொல்கிறோம், ஏன்னா எம்பாத்தாக இருக்கிறவங்க நல்லா நிறைய பிரச்சனை வருது. அடுத்தவங்களை பாவம்னு சொல்லக்கூடாதுன்னு வாங்க, அது பெரிய பாவம்னுவாங்க. ஏன்னா நமக்கு சொல்யூஷன் சொல்லித்தர தெரியாமல் அடுத்தவங்களை பாவம்னு சொல்கிறதுனால ஏதாவது ஒரு சொல்யூஷன் செய்ய போக அதுவே பெரிய கர்ம தொடர்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சிடுது. அதனால் இந்த மாதிரி எம்பாத்தாக இருக்கவங்களுக்கு தான் லாஜிக் சொல்லித்தர்றதுக்கு, இறைநிலை இன்னர் ஒர்க் சொல்லித்தர்றது, அவங்களுக்கான அறிவை சொல்லித்தர்றதுக்கு தான் செயல் விளைவு தத்துவம், முக்கால ஞானம். இந்த மாதிரி திரும்பி திரும்பி நல்ல வார்த்தைகள் திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே உணர்ந்து சொல்லிகிட்டே இருக்கப்போ நம்ம ரெண்டு பிரெயினும் ஈக்குவல் ஆகிறவர்களும் ஃபெமினைன் மாஸ்குலைன் யூனியன் ஆகிறவர்களும் க்ளீனாக வந்துடும். அப்போ அடுத்தவங்கள நம்ம மையத்துலேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அவங்களும் கூட கர்மாவும் அழிஞ்சு அவங்களும் மையத்துலேருந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. இதை நம்ம ஸ்டில்னஸ்ன்னு சொல்கிறோம், இது எமோஷன்னு சொல்கிறோம். இதுலேயும் இந்த சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இருக்குது, அதுதான் வந்து நம்மளோட இந்த வளைவுத்தன்மை நீண்டுற ஸ்டேட் ஆகிறப்போ நமக்கு எனர்ஜியாக கிடைக்குது. எனர்ஜி இன் மோஷனில், மோஷன் இப்படி தான் அசையுது, இப்படி அசைகிறப்பே மேலே கீழேன்றது ஃபார்ம் ஆகிடுது. இது சிங்குலாரிட்டியாக இருக்குது, இது டூயாலிட்டி மேலே கீழேன்ற மாதிரி ஆகிடுது. இது விஸ்டமாக இருக்குது, இது நாலேஜாக இருக்குது. இதை தான் நம்ம ஸ்டில்னஸ்ன்றோம். இது இன்ப துன்பமாக மாறிடுது. அதனால் வேவ்ஸாக இருக்கிறது, டெல்டாவில் இருக்கிறதுன்றப்போ கூட, டெல்டா டூலெல்லாம் இருக்கிறப்போ, தீட்டா ஆல்ஃபாவில் இருக்கிறப்போ கூட நமக்கு இன்பம் துன்பம் இருக்குது. இந்த ஸ்டில்னஸ்க்கு வரப்போ நமக்கு விஸ்டம் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். இது சிங்குலாரிட்டி. இந்த சிங்குலாரிட்டி ஃபீல்டில் இருக்கப்போ எல்லாமே கனெக்டாக இருக்கும். கான்டூர் மேப்பில் எல்லா ஹைட்டும் சேமாக கனெக்ட் ஆகிற மாதிரி சேம் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதெல்லாம் கனெக்ட் ஆகிடுது. அது மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போகிறப்போ இந்த விஸ்டம் நம்ம கூட கனெக்ட் ஆகிடுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நன்றி.